நம்ம விஷால் மற்றும் ஆர்யா நடிப்புல வெளியாகிருந்த படம் தான் எனிமி. தீபாவளி பசலா இந்த ஒரு படம் வெளியாக இருந்துச்சு. அதே போல விஷால், ஆர்யா, மிருனளி ரவி, மம்தா மோகன்தாஸ், தம்பி ராமையா இந்த ஒரு படத்துல இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு படத்துக்கு சாம்சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. தமன் இந்த படத்துக்கான சாங்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தாரு. இந்த ஒரு எனிமி படத்துக்கான பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க பல பேர் ரொம்பவே அவலா இருந்தாங்க. தற்போது பார்த்தோம் அப்படின்னா எனிமி படத்துக்கான பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்ற ஒரு சில தகவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கு. அதன்படி எனிமி படத்துக்கான ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 3.4 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அதே போல தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் 1.20 கோடி ரூபாயை இந்த படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனாக மட்டுமே டோட்டலாக ஃபர்ஸ்ட் டே 4.6 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில் மட்டும். அதே போல செகண்ட் டே அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே 3.8 கோடி ரூபாயும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் 58 லட்சம் ரூபாயும் டோட்டலாக இந்தியாவில் மட்டுமே 3.66 கோடி ரூபாயை செகண்ட் டே கலெக்ஷனாக வசூல் பண்ணியிருக்கு எனிமி படம். அதே போல தேர்ட் டே அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே 2.6 கோடி ரூபாயும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் 50 லட்சம் ரூபாயும் தேர்ட் டே கலெக்ஷனாக 3.10 கோடி ரூபாயை எனிமி படம் வசூல் பண்ணியிருக்கு. அதே போல ஃபோர்த் டே அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே 1.95 கோடி ரூபாயும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் 54 லட்சம் ரூபாயும் ஃபோர்த் டே டோட்டல் கலெக்ஷனாக 2.49 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் டே அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே 69 லட்சம் ரூபாயும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் 35 லட்சம் ரூபாயும் ஃபிஃப்த் டே டோட்டல் கலெக்ஷனாக 1.4 கோடி ரூபாயை இந்த ஒரு எனிமி படம் தற்போது வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 5 நாட்களுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாடு தெலுங்கானாவில் மட்டும் பார்க்கும்போது இந்தியாவில் இந்த ஒரு எனிமி படம் பார்த்தோம் அப்படின்னா 14.89 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அதுல தமிழ்நாட்டில் மட்டுமே 11.72 கோடி ரூபாயும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் 3.17 கோடி ரூபாயை இந்த ஒரு எனிமி படம் வசூல் பண்ணியிருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 நாளுக்கான கலெக்ஷன் மட்டும்தான். இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.